வரட்டு கொள்கைகளையும் வாய்ப்பாடு லட்சியங்களையும் ஏட்டளவிலும் வாயளவிலும் உதட்டளவிலும் எழுதி திராவிட கட்சி போல பேசி மாதமோ சித்திரை மணியோ பத்திரை நீங்க இடுவதோ நித்திரை முத்திரை பதிக்க வேண்டும் உதய சூரியனுக்கு என்று சொல்லி 50 ஆண்டு காலம் தமிழகத்தை கெட்டு குட்டி சவர ஆக்கி வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் வாழ்ந்த இந்த தமிழகத்தில் தம்பி எக்கோ அடிக்குது. மெய்யான மனித உரிமை, மெய்யான சமத்துவம், மெய்யான சகோதரத்துவம் ஏட்டில் எழுதி அல்ல. எங்கெல்லாம் மனித உரிமை மீறப்பட்டதோ அங்கெல்லாம் களத்திலே நின்று அந்த கணத்திலேயே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அந்த பிரச்சனையின் வாயிலாகவே வெகுண்டெழுந்து சமூகத்தில் நிலவிய சாதிய ஏற்றித தாழ்வுகளை தகர்த்தெறிந்து தமிழர்களுக்குள் ஒற்றுமையை நிலவ செய்து குறிப்பாய் தென் தமிழகத்தில் இன்று சாதிய மோதல்கள் இல்லாமல் சமத்துவம் நிலவுகிறதற்கு புதிய தமிழகம் மிகப்பெரிய அளப்பரிய தியாகங்களை செய்துள்ளது என்றால் அதுதான் வரலாற்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய சம்பவங்களாகும். கடந்த 24 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பொது உடைமை பேசியவர்கள், சமூக நீதி பேசியவர்கள் இந்த மக்களை வஞ்சித்தும் புறக்கணித்தும் ஓட்டு வங்கிகளாகவும் ஓட்டாண்டிகளாகவும் பயன்படுத்தி 1500 வாக்குகளை பெற்று தானும் தன் மகன் தன் பேரப்பிள்ளை தன் மகள் என்று ஒரு குடும்பம் கோலோச்சுக்குவதற்கு ஒரு குடும்பம் ஆளுவதற்கு 50 ஆண்டு காலம் வாக்குகளை சிந்தி சிந்தி செலுத்தி செலுத்தி சமூக நீதி எங்கிருக்கின்றது? திமுக சமூக நீதி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள். அவர்கள் கட்சியில் சமூக நீதி இல்லை. பட்டியல் பிரிவினருக்கு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இல்லை? பட்டியல் பிரிவினரில் எத்தனை அமைச்சர்கள் இல்லை? திமுக சமூக நீதி பேசுவதற்கு அருகதை இல்லை. அதற்கு முத்தாய்ப்பாய் சட்டப்பேரவையில் தானே தலைவர் டாக்டர்